எல்லாருக்கும் வணக்கம் முதல் முறையாக ஒரு படம் டைரக்ஷன் குப்பத்து ராஜா குப்பத்து ராஜா இந்த கதை வந்து உருவாகனத்துக்கு நான் காரணமாக இருந்தாலும் அது நடைமுறைக்கு வருவதற்கு வந்து முதல்ல ஜீவி தான் மெயின் காரணம் அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஜீவி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் கான்ஃபிடென்ஸ் உன்னோட கான்ஃபிடென்ஸ் தான் என்னை இந்த படம் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போனது அதுக்கப்புறம் எனக்கு வந்து பெரிய கான்ஃபிடென்ட் யாருன்னு பார்த்தா நம்ம தலைவர் பார்த்திபன் சார் நான் வந்து கதை ரெடி ஆகிட்ட பிறகு இதை வந்து நல்ல ஒரு அதாவது சினிமாவிலே நல்ல ஒரு டேலண்டடாக ஒருத்தர்கிட்ட சொல்லணும் அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லும் போது நம்ம நண்பர் ஒருத்தர் ஆர்ட் டைரக்டர் விஜய் முருகன் இருக்கார் அவர் வந்து சாருக்கு ஃப்ரெண்டு சார் கொஞ்சம் பார்த்துக்குன்னு சார் ஃப்ரீயாக இருந்தால் கொஞ்சம் கதை கேட்குறாரு கேளுங்க சார் என் படத்துக்கு தேவைப்படுறாரு அப்படி நான் கேட்கட்டான் மாஸ்டர் அப்படின்னு உடனே கேட்டார் இது மாதிரி மா மாஸ்டர் கதை சொல்லணுமா சார் அப்படின்னாங்க வர சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருந்தன்மையாக உடனே வர சொன்னார் மறுநாள் ப்ரிப்பேர் ஆகி போகிறேன் என்னென்னா இது எனக்கு பயங்கரமான டார்கெட்டு நம்ம பண்ணியிருக்க கதை வேல்யூபிளாக இருக்குமா ஒர்த்தபுளாக இருக்குமான்னு சொல்லி அவரோட எக்ஸ்ப்ரெஷனில் தான் நான் கான்ஃபிடன்ஸ் லெவல் ஏற்றணும்னு சொல்லி போகிறேன் ப்ரிப்பேர் ஆகி அதாவது ஐ டு ஐ ஃபேஸ் டு ஃபேஸ் அவரை நேரில் உக்காந்து பேசுகிறேன் சார்கிட்ட சார் நான் புதுசாக ஒரு கதை ஒன்று பண்ணியிருக்கேன் சார் இப்போ தயாரிப்பாளர் ரெடி ஆகிட்டாங்க ஹீரோ ஜிவி தான் சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கதை சொல்ல ஆரம்பிக்கிறேன் சார் அப்படியே என்ன பார்த்துட்டே இருந்தார் நான் சொல்லிகிட்டே இருந்தேன் ஃப்ளோல் அப்படியே கான்ஃபிடெண்ட்டாக சார் இதுதான் சார் உங்கள் கேரக்டர் இப்படி தான் சார் வருவீங்க இப்படி தான் சார் பண்ணுவீங்க அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கதை கேட்டார் மாஸ்டர் ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் இப்படியே சொல்லுங்கள் நான் அப்படியே பண்ணிடுறேன் ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் அதாவது நீங்கள் வாழ்ந்த இடத்தோட விஷயங்களை சொல்கிறீங்க ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு நம்ம பண்ணலாம் ஃபர்தராக பேசலாம் சொல்ல சொல்லுங்கள் உங்கள் தயாரிப்பாளர்கிட்ட பேச சொல்லுங்கள் அப்படின்னே எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட்டுங்க என்னன்னா பார்த்திபன் சார் வந்து கதை ஓகே என்ட்டாருன்னா அப்போது இது கதைகளமாக இருக்கிறது என்று பெரிய நம்பிக்கை வந்தது பார்த்திபன் சார் வீட்டை விட்டு வெளியே வரும்போது தான் அந்த நம்பிக்கை கொடுத்ததே எனக்கு பார்த்துக்குவேன் சார் அதுவும் இதில் எனக்கு ஒத்துக்கிறதுக்கு வந்து சார் ரொம்ப நன்றி சார் நீங்கள் எங்கள் படத்தில் ஒர்க் பண்ணது அதுக்கப்புறம் பார்த்தா என் மச்சான் என் மச்சானை நானும் ஒன்றா ஸ்கூலுக்கு போனோம் ஒன்றா கோலி விளாட்ணும் யார்னா எம்எஸ் பாஸ்கர் மச்சான் எம்எஸ் பாஸ்கர் மச்சான நான் மச்சான் தான் கூப்பிடுவேன் ரெண்டு பேரும் ஒன்றா பிறந்தது தான் தவிர மிஷபடி மச்சான் தான் என் மச்சானை வந்து முத முதல்ல வந்து நான் ஏர்போர்ட்டில் பார்த்தேன் என்னென்னா எனக்கு பிடிச்சமான ஒரு கேரட்ரு என் முன்னாடி நடந்துகிட்டே இருக்குது இந்த கேரட் நபடியே பார்த்தா பின்னா திரும்பி பார்த்தா எம்எஸ் பாஸ்கர் சார் ஆஹா இவரா இவர்கிட்ட நம்ம கதை சொல்லிவிடுமா கதை சொல்லிவிடுமா கதை சொல்லிவிடுமா பேகை மாட்டிட்டு பார்க்குறாரா இல்லையா அவர் என்னை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு யார் இவன் பேக்கு திருடனா இல்லை ஏர்போர்ட்டில் அந்த பாம்பில் பேக் வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி கேரக்டரா அப்படின்னு சொல்லி என்னை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய்ட்டு அவர் நேரில் உக்காந்து சார் உங்கள் கொஞ்சம் பேசணும் சார் அப்படின்னு சொன்னேன் ஆ உக்காருங்க உக்காரங்க சார் நான் டான்ஸ் மாஸ்டர் பாபா பாஸ்கர் சரி ஆ சார் நான் ஒரு கதை வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சார் ஊர்ணா என்ற ஒரு வாழ்ந்த தியாகி தியாகியோட கதை சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தேன் அவர் அப்படியே ஒரு காஃபியை ஸ்கிப் பண்ணினே கேட்டார் ஆ சரி சரி நல்லா தான் இருக்கு ஆக்சுவலாக நானும் நான் வந்தது அப்படி தான்மா ராயபுரம் பக்கத்தில் தான்மா இந்த ஏரியா தான்மா இந்த சந்து தாம்மா இந்த சந்துக்குள்ளே நாடார் வருவார்னு வச்சுக்கேன் நாடார் கை தூங்கினான அப்படின்னு பா பரவாயில்ல மிங்கில அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்பர் நம்பர்லாம் என்கிட்ட வாங்கிக்கிட்டார் வாங்கிட்டு சார் சார் கூப்பிட்டார்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கான்ஃபிட் லெவல் அதாவது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்கிரீஸ் ஆன கான்ஃபிடென்ட் எம்எஸ் பாஸ்கர் சொன்னார்னா இன்னும் ஹண்ட்ரட் பர்சென்ட் நான் ஃப்ளோல பண்ணுவேன்ல அதாவது நம்ம கிட்ட ஒரு விஷயம் இருக்குது அது நல்லபடியாக மக்களுக்கு பிரசன்டேஷன் பண்ணணும் தான் ஒரே ஒரு குறிக்கோள் அது அவர்கிட்ட வந்து வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சொல்லிட்டு நான் ஆஷிஷியல் போயிட்டேன் எம்எஸ் பாஸ்கர் சார்கிட்ட கதை சொல்லி சொல்லியிருக்கேன் அது ஃபோன் வரணும் கண்டிப்பாக பிடிச்சதுனா ஃபோன் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் பண்ண ஆஸ் யூஷுவலாக டிஸ்கஸிங் போயிட்டே இருக்கோம் திடீர்னு பார்த்தா மூணாவது நாள் ஒரு ஃபோனு ஃபோனு எந்த நம்பர்னே தெரில ஒருத்தர் இருந்தார் என்ன மச்சான் என்ன பண்ணுங்கிற அப்படின்னாங்க யாருங்க அப்படின்னு நான் மச்சா இப்போ தான் பார்த்தா அதுலேயும் வந்துட்டு நீ நான் தான் மச்சா ஊர்நாயம் அப்படின்னா ஊர் ஊர்நாயமா ஊர்நாயமா என் கேரக்டர் பேர் இப்படி இந்த பாடிக்கு தெரியும் ஹலோ யாருங்க நீ அப்படின்னா இப்பா நான் தான்பா ஊர் நாயா தம்பா முந்தா நேரத்து கூட உக்கானு ஏர்போர்ட்டில் சார் அச்சமே ஐயோ எம் எஸ் பாஸ்கர் சார் எப்படி சார் அப்படின்னா அவர் இன்னும் அவரோட வந்து நான் சொன்ன விஷயத்த ஏற்றுக்கினு கதாபாத்திரமாக எனக்கு ஃபோன் அடிச்சு என்னை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தினார் அதுக்கப்புறம் அவர் நம்ம பண்ணலாம் தயாரிப்புள்ள கிட்ட போய் பேச சொல்ல மச்சான் அணிலேருந்து அவர் மச்சான் கூப்பிட ஆரம்பித்தார் தான் என்னை இது வரைக்கும் ஸ்பாட்டில் இல்லை இப்போ என்ன மச்சான் எப்படி மச்சாங்கிற அப்படின்னு சொல்லி தான் கேட்டுட்டு என்ன படம் எப்படி போயிட்டுருக்கு அந்த மாதிரி அவருக்கும் ரொம்ப நன்றி சார் இந்த கதைக்கட்டம் கேட்டு இங்க ஒத்துக்க ஒத்துக்கினதுக்கு யோகி பாபு அதாவது இப்போது யோகி யோகி பாபு எப்படின்னா பரியேறும் பரமால் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யோகி பாபு ஒரு கேரக்டராக நடிச்சிட்ருக்கார்ல அந்த மாதிரி என் படத்தில் ஒன்லி ஃபார் காமெடிக்கு மட்டும் இல்லாமல் டைமிங் ஜோக் பண்ணுறதுக்காக இல்லாமல் அவர் ஒரு கேரக்டராக வாழ்ந்திருக்கார் கைசாமா என்ற ஒரு கேரக்டரில் வாழ்ந்திருக்கார் ஏன் அவருக்கு கைசாமானா எனி டைம் கையில் ஸ்பேனரு மைக் மெக்கானிக் அவர் அதனால் அவர் கைசாமான்ற ஒரு பேரை வைத்து அவர் வாழ்ந்திருக்கார் எங்கள் படத்தில் எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் மச்சான் பாபா பாஸ்கர் சொன்ன மாதிரி வந்து ஏர்போர்ட்டில் மீட் பண்ணாப்புல கொண்டாப்பில்ல பேசினாப்பில்ல மூணாவது நாள் நான் ஃபோன் பண்ணும்போது சார்ன்னாப்பில்ல சார்லாம் வேணான்னா சரி மச்சான்னா உடனே மாற்றிக்கிட்டார் ஒரு முறை ஸோ இந்த கேரக்டருக்கு வந்து ஒரு சின்ன கண்டிஷன் மட்டும் போட்டார் இது வந்து மாமா கொஞ்சம் நீ தாடி வளர்த்துறணும் சரி வளர்த்துறேன் முடிதான் வளர்க்க முடியாது தலையில் தாடி ஈஸியாக வளர்க்கலாம் மேக்கப்பே போடக்கூடாது போட்டால் என் மூஞ்சி நல்லா இருக்க போது போடவே இல்லை விடு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஊருங்காய் அதாவது ஒரு கேரக்டர் நல்லா பண்ணணும் சிறப்பாக பண்ணணும் அப்படின்னாக்கா முதல்ல அந்த கேரக்டரை வந்து சொல்லி நமக்குள்ளே புகுத்தணும் அது அங்கே ஹைதராபாத் ஏர்போர்ட்லேயே புகுத்தியாச்சு பாபா பாஸ்கர் அதற்கு பிறகு என்னோடு நடித்தவர்கள் அங்கே கூட இருந்தவர்கள் சார் மூர்த்தி சார் தம்பி ஜி வி பிரகாஷ் அவரோடு நான் கடவுள் இருக்கேன் குமார்ல அவருக்கு மாமனாராக நடித்தேன் இந்த படத்தில் அப்பாவாக நடிச்சிருக்கேன் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அப்படி ஒரு 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 மனசு ஒத்துப்போய் அப்படி நடித்தோம் அடுத்ததாக என்னுடைய மச்சான் பாபுஸ் இருக்க அங்கேயா சரி அவன் அதே மாதிரி வந்து இந்த படத்தில் நடித்தவர்கள் அங்கே இருந்தவர்கள் வந்தவர்கள் எல்லாருமே வந்து அந்த எல்லாருமே ஒரு குடும்பம் மாதிரி ஒரு ஒரு பேட்டையில் இருக்கிற மாதிரியே ஒரு எஃபெக்ட் இருந்தது அதனால் வந்து ரொம்ப ஒரு இயல்பாக எல்லாரோடையும் சேர்ந்து நடிப்பதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்தது அந்த மாதிரி இந்த ஊர் நியாயம் அப்படின்றது வந்து ஒரு அருமையான ஒரு கேரக்டரு மாமா வண்ணாரப்பேட்டையில் இருந்த ஒரு கேரக்டரு ஆனால் ஒன்னாரப்பேட்டை வச்சா வண்ணாரப்பேட்டையில் இருந்த ஒரு கேரக்டரு அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டரை பற்றி எனக்குள் மனதிற்குள் புகுத்தி ரொம்ப அற்புதமாக ஜாலியாக வேலை வாங்கி இந்த படத்தில் அதற்கு பிறகும் பார்த்திபன் சாரும் சொல்லிட்டார் பாபா பாஸ்கர் அந்த படத்தில் நடித்தவங்க தம்பி ஜீவி பிரகாஷ் எல்லாருமே சொல்லிட்டாங்க ரொம்ப இயல்பாக இருக்குது நீ நடித்தது அப்படின்னு அளவுக்கு எனக்கு பெயர் வாங்கி கொடுத்த என்னுடைய மச்சான் சாமியார் பாபா பாஸ்கர் அவர்களுக்கும் தம்பி பிரகாஷ் அவர்களுக்கும் எங்கள் பார்த்திபன் சார் அவர்களுக்கும் மற்றும் எல்லோருக்கும் இவ்வளவு நாட்கள் எனக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்ற இனிமேலும் கொடுக்கப் போகின்ற பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் எங்கள் சித்தப்பா பையன் மணிக்கும் மணி பாரு எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்